வந்து ஹெல்மெட்டே மாற்றிட்டு ஆடியோ கண்டினியூ பண்ண போகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தங்கியிருந்த ஹோட்டல் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு. ஸோ என்ன, எவ்ரி ஒன் இஸ் இன் டிஸ்கஷன். வாங்க என்னன்னு போய் பார்க்கலாம். இன்ட்ரெஸ்டிங், இங்கே ஒரு தமிழ் ஃபேமிலி இருக்காங்க, அவங்கள அப்படி மீட் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், நாக்பூரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் ஃபேமிலியோடது தான், கிட்டத்தட்ட 4 தலைமுறையாக இங்கே தான் இருக்கு அப்படின்னாங்க. ஸோ அவங்களோட ஒரு சின்ன டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அவங்கள மீட் பண்ணி பேசிட்டு, ஸோ இப்போ நமக்கு வந்து தமிழ் ஸ்டைலில் அம்மா வந்து சாயை போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. அம்மா தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பண்ணிட்டு சொல்லிடுங்க. நீங்கள் தஞ்சாவூர் அம்மா. ஸோ 4 தலைமுறையும் இங்கே இருக்கீங்களா? சரி, ரொம்ப தேங்க்ஸ்மா உங்களை மீட் பண்ணுது. எடுத்துக்கோ, டக்கம் எடுத்துக்கோ. வந்த உடனே எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊர் காஃபியை டீ வந்து குடிக்கிறோம்னு நினைக்கிறேன். யாதும் ஊரு யாவரும் கேளீர். உண்மையிலே தமிழர்கள் வந்து இந்தியா முழுக்க பரவியிருக்காங்க, அதை நம்ம தேடி பார்க்கறதில்ல. தமிழகத்துக்கு எப்படி வடக்கர்கள் வராங்களோ அந்த மாதிரி தமிழர்களும் பல காரணங்களுக்காக வடக்க நோக்கி பயணிக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். ராதா, தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அண்ட் இப்போ அடுத்த லொக்கேஷனுக்கு நம்ம கிளம்பிட்டுருக்கோம் கைஸ். எவ்ரி ஒன் இஸ் ரெடி. ஃபோன் வண்டி கீழே இருக்குது, அதெல்லாம் சொன்னாங்க. அந்த நீங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், இங்கே வந்து அம்மாவோட வீட்டில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இது வந்து பேர்ட்ஸ்க்கு தண்ணிக்கும் பேர்ட்ஸ்க்கு வந்து ஃபுட்டும் வந்து வெயில் காலத்தில் ஃபீட் பண்ணுறதுக்காக அவங்க வீட்லேயே இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த வீடும் அந்த வீடும் நம்ம தமிழ் ஃபேமிலியோடது. ஸோ ரொம்ப ஹாப்பி. இங்கேருந்து இப்போ அடுத்த லொக்கேஷன் கிளம்பலாம். லெட்ஸ் கோ கைஸ். கைஸ், ஒரு வேறு லெவல் மூமெண்ட் தான் இப்போ நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்ட்ரல் ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் நிதின் கட்கரி சாரை வந்து இப்போ மீட் பண்ணோம். எங்கள் ரேலிக்கு வந்து விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டுருக்காரு. ஸோ அந்த ஃபுட்டேஜ் வந்து நான் அப்படியே போடுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே வந்து நான் நினச்சி பார்க்கல, இந்த ட்ரிப்பு கிளம்பும்போது இப்படிலாம் பர்சன்ஸ் எல்லாம் நான் மீட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேறு லெவல் ஃபீலிங்க. நீங்கள் அப்படியே வீடியோ பார்த்துட்டு வாங்க, மற்ற எல்லாத்தையும் நான் ரைட்டில் கண்டினியூ பண்ணுறேன். தீதும் நன்றும் பெருத்தரவாரம். நாம் ஒரு மனுஷங்க கூட எப்படி பழகிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய அடுத்த கட்ட நகரம் நிர்ணயிக்கும் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உண்மை நீங்களே பாருங்கள். ஒரு தமிழ் ஃபேமிலி நாங்கள் அன்றைக்கி அவங்கள சந்திக்கவும் அவங்க ஏற்பாடு செஞ்ச விஷயந்தான் நம்மளுடைய போக்குவரத்து துறை மந்திரியை நம்ம பார்க்குறதுக்கு காரணமாக அமைஞ்சது. ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம் ஒரு வழியாக இந்த இடத்த விட்டு. என்ன ப்ரோ, அரைப்பொழுது ஆயிடுச்சு தானே? அரை நேரம் ஆயிடுச்சு தானே? அங்கே தான் இப்போ கிளம்பி போகிறோம். அதை பற்றின விஷயத்த அங்கே போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். முதல்ல நமக்கு அன்பா கூப்பிட்டு உபசரித்து சோறுபட்ட அம்மா நம்மளை கேரிங்கோட டீ காஃபி வாங்கி கொடுத்த அப்பா இவங்களெல்லாம் பார்த்து நம்மளுடைய நன்றியை வந்து சொல்லிட்டு தான் நம்ம போனோம் சார். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ சார். அம்மா தேங்க்யூ, ஐ லவ் யுவர் தயிர் சாதம் ஸோ மச். கண்டிப்பாக எப்போ வந்தாலும் வருவேன். சரிம்மா. அதாவது இப்போ வந்து நம்ம இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் இருக்கோம். அப்போ வரேங்கப்பா. அம்மா வரேங்கம்மா.
ஸோ இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் இருக்கும், அதாவது 0 மைல், அதுதான் சென்டர் பொசிஷன். அந்த இடத்துல வந்து ஒரு நினைவு தூண் மாதிரி வச்சுருக்காங்களா, அந்த இடத்த தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டைம் இன் யூடியூப் வரலாறு 0 மைல் இன் தமிழ் சொல்கிறதுக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்புறம் பாருங்களேன், பயங்கரமாக இருக்குங்க. ரெண்டு பக்கம் எல்லா இடத்துலையும் மரம் இருக்குது, கம்ப்ளீட்டாக மரம் இருக்குது. மரம் இல்லாமல் எங்கேயுமே இல்லை. இந்த மாதிரியே ஓட்டிட்டு போனால் ஆனால் காஷ்மீருக்கு 2 மாதம் ஆகும், நமக்கு ஆடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கும். இதுக்கு எல்லோரும் ஒத்துக்கணும். முதல்ல பார்த்தா 0 மைலுங்கிறது எப்படி இருக்கும், என்ன ஏது எதுவுமே தெரியலைங்க. ஜீரோ மைல்ஸ் மகாராஷ்டிராவில் இருக்கிற நாக்பூரில் இருக்கிற ஒரு இடம் தான் இந்த 0 மைல்ஸ். அது ஏன் இந்த இடத்துக்கு 0 மைல்ஸ்னு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து சரியாக கன்னியாகுமரிக்கு 1600 கிலோமீட்டர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா காஷ்மீருக்கும் 1600 கிலோமீட்டர். இதை வந்து 1907வது வருடம் யாரோ ஒருத்தங்க இதை கணிச்சு இந்த இடத்த 0 மைல்ஸ்னு சொல்லி ஒரு கல்லே வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ண ஒரு பெஞ்ச்மார்க் ஸ்டோனும் இருக்குது. அந்த கல்லுக்கிட்ட நம்ம போய் நின்றுட்டால் சரியாக இந்தியாவினுடைய மையப்பகுதியை நம்ம அடைஞ்சதாக அர்த்தம். ஸோ அதுதான் இந்த 0 மைல்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக நீங்களும் நாக்பூர் போனீங்க அப்படின்னா இந்த 0 மைல்ஸை மறக்காமல் விசிட் பண்ணுங்கள். இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் நீங்களும் ஒரு 2 செகண்ட் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். மைலுங்கிற எக்ஸாக்ட் இடம். ஸோ இப்போ வந்து நம்ம இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் நம்ம கையை வச்சுருக்கோம். ஆனால் இங்கே வந்து லாரி தாங்க நமக்கு ட்ரபுள். அவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது. எங்களை யாரும் லாரி டிரைவர்ஸ்லாம் தூங்காமல் கொள்ளாமல் வண்டி ஓட்டுறாங்க. எவ்ரி லாரிக்கும் வந்து 2 டிரைவர் கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வந்து எல்லாம் ப்ராப்பர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அதுதான் முன்னே சொல்லிட்டேன், கண்டென்ட்டுக்கு ஏதாவது கிராஸ் ஆனால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் கிராஸ் ஆகாது. நல்ல கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, மேக்ஸிமம் கிராஸிங்கை வந்து டச் பண்ணுறதுக்கு கம்பியெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ க்ளோஸ் கால் நினைக்கிறேன் இந்த லாரியை கட் அடித்தது. இந்த இடம் பேரே இப்போ தான் தெரிஞ்சுக்கணும். அட பாவிகளா, கவாசான் இருக்குது கவாசா. கர்ணனுடைய கவாசாவா, சரி எனிதிங், அவ்வளோ தாங்க. காடு முடிஞ்சிச்சுங்க. உண்மையிலே வேற மாதிரி ஒரு ரைடு இருந்தது இந்த காட்டுக்குள்ளே ஃபுல்லாக வர்ற வரைக்கும். இங்கே பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ ஜாலியாக வந்து பெஞ்ச் டைகர் ரிசர்வ் டுரியா. ரோட்டில் பாருங்கள் எப்படி மாடெல்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு ஜாலியாண்டு. தெரில திடீர்னு ஸ்டாப் போட்டிருக்காங்க என்னன்னு தெரியல. கான்சன்ட்ரேட் வில்லியர்சன். ஸோ இதாக வீலாக் பண்ணிக்கிட்டே ரைட் பண்ணும்போது நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை இதுதான். ஸோ இந்த ஏர்பின் பெஞ்ச்லாம் பார்த்தீங்களா, ரொம்ப ஒஸ்டாக ஸ்பீட் பிரேக்கரோடு வருது. இதுதான் சிக்கலே நமக்கு. இதை வந்து நம்ம எவ்வளோ ஸ்லோவாக அடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்லோவாக அடிச்சுக்க வேண்டியதான். எஸ்ஸு கார்னரிங்கு. நம்மளாம் சும்மா அடிச்சு தும்சம் பண்ணுறாரு 350ல. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ரிட்டர்னிங் ஏன் கொஞ்சம் சொதப்பிச்சுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல ஹஸ்பண்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் ஃபஸ்ட்டு இது கொஞ்சம் சொதப்பிச்சு. இப்போலாம் பாருங்கள் கன்வீனியண்ட்டாக போயிட்டுருக்கோம். ட்ராக்ஸுங்கிறதுனால நம்ம வந்து பெருசாக வந்து இது பண்ண முடியாது. அந்த ஸ்பீட் பிரேக்கர் வேறு இருக்குது. அதனால் ஓகே, நம்ம தொப்பூர் ரோடு மாதிரிங்க இது. வேற மாதிரி செம்ம ரோடுங்க. உண்மையிலே நீங்கள் வந்து இந்த ரூட்டை ஒரு முறையாச்சும் லைஃப்பில் ஓட்டி பார்த்துருங்க. எப்படி லே போகிறீங்க, மிஞ்சி போனால் ஒரு இன்னும் ஒரு 20 லிட்டர் தண்ணி, சாரி பெட்ரோல் எக்ஸ்ட்ரா ஊற்றுவீங்களா, அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஒரு ட்ராக் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. தாராளமாக அடிச்சிருங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்குன்னு தெரியலிங்க. ஏதோ மலையை தாண்டிகிட்டு இருக்கோம் மட்டும் நல்லா தெரியுது. 9 கிலோமீட்டர்ஸ் மோஹாகான் அப்படின்னு ஒரு இடத்த பேரை போட்டிருக்கீங்க. எங்க இதை 10 எபிசோடாக கூட போடலாம் போல. இன்னைக்கு டேவியும் நேற்று டேவியும் அவ்வளோ விஷயம் இருக்குது. அப்படி இருக்குது ட்ராக்ஸு.
ஆனா இதுக்கு மேல மாடுக்கு பயந்து விட்டுதான் நம்ம ஓட்டணும். அடே 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 அடே, ஏய் என்னடா ஊர் இது, யாப்பா சும்மா அழுத்தி வீவுங்க பின்னாடி சைட்ல. ஏன்னா பின்னாடி வண்டி வர்றதுனால நான் டிஸ்டர்ப் பண்ணிட கூடாது. ரெண்டாவது முன்னாடி போற வண்டிக்கும் நான் ஸ்பீடு கரெக்டா கோஆபரேட் பண்ணோம், இல்லைன்னா அப்படியே இப்படியே வச்சுட்டு வந்துருவாங்க. அவ்வளோ அழகா இருக்கு அதை பாக்குறதுக்கு. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்குது உள்ள போனோம்னா பஃபே சிஸ்டம்ல கல்யாணம் போட்டுருக்குங்க. அடே அடே அடே, என்னடா லொகேஷன் இதெல்லாம். என்னால அந்த சன் செட் அப்படியே மறக்கவே முடியலங்க, அப்படியே மனசுலயே நிக்குது இந்த உகம் பாருங்களேன். அப்பா தரமா இருக்கா, வேற லெவலுங்க. இங்க பாருங்க, ரொம்ப நல்ல வேலை நிறுத்தினாங்க. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது மக்களே, இது வேற மாதிரி இருக்குது, இது பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குது. அந்த என் வண்டியோட ப்ரொஃபைலில் வச்சுக்காமிக்கிற எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போதைக்கு இது நம்ம வண்டி தான், இனிமேல் இது நம்ம வண்டி தான், வேறு லெவலில் இருக்குது. இன்னும் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு பார்த்தீங்கன்னா 152 கிலோமீட்டர் இருக்குது. கார் வேறு வந்துச்சு அந்த போர்டை கவர் பண்ணுறதுக்குள்ளே. 152 கிலோமீட்ரு. ஸோ இதோட இந்த ட்ராவலோட வீடியோவை கட் பண்ணுறேன். அண்டு ரூமுக்கு நியரஸ்ட்டாக போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். மக்களே கிராஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் கோப்ரோ, சரி வேறு வழி இல்லை. ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு கோப்ரோவில். ஏற்கனவே நமக்கு பல பிரச்சனை, இதில் வந்து இப்போ வீடியோவும் எடுக்க முடியாத மாதிரி ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு. அது என்னங்கிறது நான் ரூமில் போய் அப்டேட் பண்ணுறேன். வெயிட் பண்ணுங்க கைஸ்.